திடீர்னு ஒரு மிராக்கள் நடந்தா எப்படி இருக்கும்? சின்ன வயசில் இருந்தே அப்படி ஒரு மிராக்கள் என் லைஃப்பில் எந்த விதமான இக்கட்டான சுச்சுவேஷன்லேயும் நடந்ததே இல்லை. சினிமாவில் தான் இந்த விட்டு போன காதல் அப்படியே மின்னல் மாதிரி திரும்ப வருது, திடீர்னு ஜாக்பாட் அடிக்கிறது, இதெல்லாம் சினிமாவில் மட்டும்தான் காட்டுவாங்க. ஆனால் நிஜத்தில் அப்படி ஒரு மிராக்கள் நடக்குமா என்ன? என் லைஃப்பில் நான் சந்தித்ததே இல்லை. என் லைஃப்பில் நடக்காத வரைக்கும் மிராக்கள் அப்படிங்கிறதெல்லாம் கட்டுக்கதை தான். என் வாழ்க்கையில் நடக்க சொல்லுங்கள் பார்ப்போம் மிராக்களை. அப்போ நான் நம்புகிறேன் இந்த மிராக்கள்லாம் நிஜம்தான் அப்படிங்கிறத அப்போ பிலீவ் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லக்கூடிய நபரா நீங்கள். உங்களுக்கு ஒரு மிராக்கலான விஷயத்தை நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன், கவனமாக கேளுங்க. அதிர்ஷ்டத்தை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணால் நீங்கள் என்ன சொல்வீங்க? எஸ், அப்படி ஒருத்தர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதிர்ஷ்டத்தை மனிதனால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு யூகேவை சார்ந்த, அதாவது லண்டனை சார்ந்த ஒரு சைக்காலஜி ப்ரொஃபஸர், யூகேலே இருக்கக்கூடிய பெஸ்டான சைக்காலஜி ப்ரொஃபஸர் அப்படின்னா இந்த ரிச்சர்ட் வைஸ்மேனை தான் சொல்வாங்க. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மனிதர்களால் அதிர்ஷ்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவர் அதுக்காக சில சைக்காலஜி ஸ்டடீஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக மக்களை, பல்வேறு வகையான மக்களை ரேண்டமாக கலெக்ட் பண்ணுறாரு. அந்த பல்வேறு வகையான மக்களை இரண்டு குரூப்பாக பிரிக்கிறாரு. அது எப்படி பிரிக்கிறாரு அப்படின்னு சொன்னால், நான் ஒரு அதிர்ஷ்டசாலி அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்களாம் கை தூக்குங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் எல்லாருமே கை தூக்குறாங்க. சரி, நீங்கள் எல்லாம் ஒரு ஓரமாக இருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி, ஓகே அப்படின்னு ஒரு ஓரமாக வச்சுட்டாங்க. இவங்களை நாம் நம்பர் ஒன்னுன்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா? நம்பர் ஒன் குரூப்னு வச்சுக்கலாம். அடுத்தது ரெண்டாவது செட் ஆஃப் பீப்புள் யார் அப்படின்னா, நான் ஒரு துரதிருஷ்டசாலி அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்கெல்லாம் கை தூக்குங்க அப்படின்னே பாதி பேர் கை தூக்குறாங்க. ஸோ இப்போது ரெண்டு செட் ஆஃப் பீப்புளை வந்து கிரியேட் பண்ணிடுறாரு, ரெண்டு குரூப்பாக பிரிச்சிடுறாரு. அதாவது நான் ஒரு லக்கி பர்சன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க ஒரு குரூப்பில், நான் ஒரு அன்லக்கி பர்சன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இன்னொரு குரூப்பாக பிரிக்கிறாரு. இப்போது நம்ம ப்ரொஃபஸர் இந்த ரெண்டு குரூப்புக்கும் ஒரு டாஸ்க் ஒன்று தரப்போகிறாரு. அந்த டாஸ்கில் வின் பண்ணுறவங்களுக்கு $100 கொடுப்போம் அப்படிங்கிறத அனௌன்ஸும் பண்ணுறாரு. இப்போது அந்த டாஸ்க் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய ரெண்டு குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லா பல்வேறு வகையான மக்களுக்கும் ஒரே மாதிரியான நியூஸ் பேப்பரை ப்ரொவைட் பண்ணுறாரு. அந்த நியூஸ் பேப்பரில் எத்தனை இமேஜஸ் இருக்குது, அதாவது படங்கள், ஃபோட்டோஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லணும். இதுதான் டாஸ்க் அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போது ஃபர்ஸ்ட் இந்த டாஸ்க் யார்கிட்ட போகுது அப்படின்னா, நான் ஒரு லக்கி பர்சன் அப்படிங்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட போகுது. இப்போ அவங்க எல்லாருமே கண்டுபிடிக்கிறதுக்காக நியூஸ் பேப்பரை புரட்ட ஆரம்பிச்சுடுறாங்க. நியூஸ் பேப்பரை புரட்ட ஆரம்பித்த உடனே நான் ஒரு லக்கி பர்சன் தான் அப்படின்னு பிலீவ் பண்ணுறவங்க அதிகபட்சமாக 10 செகண்டில் இருந்து 20 செகண்ட்குள்ளேயே எத்தனை இமேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத ஆன்சர் சொல்லிடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் அந்த கேள்வி ரெண்டாவது குரூப் கிட்ட போகுது. நான் ஒரு அன்லக்கி பர்சன் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட போகுது. அவங்க அந்த நியூஸ் பேப்பரை புரட்டுறாங்க. முதல்ல 5 நிமிஷம் ஆகுது, அடுத்தது 10 நிமிஷம் ஆகுது, அப்புறம் 15 நிமிஷம் ஆயிடுது. பொறுமையாக நிதானமாக எண்ணி பார்க்குறாங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு வாட்டி திரும்ப ஒரு தடவை ரீசெக் பண்ணுறாங்க. சில பேர் 2 தடவை 3 தடவை கூட எண்ணி எண்ணி பார்க்குறாங்க, ஏன்னா ரிசல்ட் ரொம்ப முக்கியம் இல்லையா. அப்படி எண்ணி கடைசியாக எப்படியோ 15 நிமிஷம் கழித்து ரிசல்ட்டை சொல்கிறாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும்,
அது எப்படி? நான் லக்கி பர்சன் அப்படின்னு நினைக்கிறவங்க வெறும் 10-20 செகண்ட்குள்ளே ஆன்சரை கண்டுபிடிச்சிடுறாங்க, ஆனால் நான் அன்லக்கின்னு நினைக்கிறவங்க ஏன் 15 நிமிஷம் எடுத்துக்கிட்டாங்க? என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு சந்தேகம் வந்திருக்கும் இல்லையா? அதுக்கான பதில் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட், நான் ஒரு லக்கி பர்சன் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த குரூப்பில் இருக்கவங்க அந்த நியூஸ் பேப்பரை புரட்டுறாங்க. புரட்டும் போதே ஒரு பேஜில் சுமார் 1/2 பக்கத்துக்கு போல்டு லெட்டரில் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க தெரியுமா? ஒரு ஆடு ஒன்று எழுதியிருக்காங்க. அதாவது, எண்ணுறத நிறுத்திருங்க, கவுண்ட் பண்ணுறத நிறுத்திருங்க, இந்த நியூஸ் பேப்பரில் 42 பிக்சர்ஸ் இருக்குது அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஆஹா, இதுலேயே பதில் இருக்கே, நாம் எதுக்கு எண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லி இந்த லக்கி பர்சன்ஸ் முடிவு பண்ணிடுறாங்க. அடுத்து அந்த பேஜை அப்படியே இன்னொரு தடவை புரட்டுறாங்க. அங்கே ஒரு ஆட் இருக்குது போல்டு லெட்டரில். அந்த ஆடில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, இந்த ஆடை நீங்கள் பார்த்தேன் அப்படின்னு எங்ககிட்ட வந்து சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு $100 கொடுக்கப்படும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ இதை தான் அவங்க, இத்தனை ஆட் இருக்குது, 42 ஆட் இருக்குது, நாங்கள் அந்த ஆடை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி வெளியில் சொல்லி அவங்க அந்த $100 வாங்கிக்கிட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனால் நம்பர் 2 இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த கேள்வி பாஸ் ஆன உடனே பதிலை கண்டுபிடிக்கணும்ல, அதுவும் கரெக்டான பதிலை கண்டுபிடிக்கணும்ல அப்படிங்கிற நோக்கத்தோட பதட்டத்தோட ரொம்ப டைமை யூஸ் பண்ணிக்கிட்டு ஒவ்வொன்றா என்றாங்க. அதாவது, அவங்களுடைய கேள்விக்கான பதில் கண் முன்னாடியே இருந்தும் அவங்க பார்க்கறதுக்கு தவறிடுறாங்க. எண்ணிதான் இதை கண்டுபிடிக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி பரபரப்பா ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா அதை என்றாங்க. சில பேர் ஒரு முறைக்கு பல முறை கூட என்றாங்க. அப்போ அவங்களுக்கு தன்னம்பிக்கைன்னு ஒன்று இல்லவே இல்லை, அதனால தான் ஒரு முறைக்கு பல முறை எண்ணுறாங்க. எண்ணிதான் கண்டுபிடிச்சி இதை சொல்லணும் போல இருக்கு அப்படிங்கிற புரிதலோட அவங்க எண்ணிக்கிட்டு இருக்காங்க. கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? இந்த இடத்துல பாருங்க, இந்த லக்கியாக ஃபீல் பண்ணுறாங்கல்ல, அவங்களுடைய பார்வையுடைய கோணம் ரொம்ப பரவலாக இருந்திருக்கு. அவங்களுடைய பார்வை பரவலாக்கி அவங்க அந்த நியூஸ் பேப்பரை புரட்டியிருக்காங்க. அதனால தான் அவங்களால ரொம்ப ஈஸியாகவே கண்டுபிடிக்க முடிஞ்சுது. இந்த பர்டிகுலர் விஷயத்தை தான் நியூஸ் பேப்பர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளால் ஜெயிக்க வைக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது நம்மளை ஜெயிக்க வைக்கக்கூடிய விஷயங்கள், பதில்கள் கண் முன்னாடியே தான் இருக்குது, ஆனால் நாம் அதை குறுகிய மனநிலையோடு பார்க்குறோம். ஸோ பரவலாக இருக்கும் பொழுது, நம்மளுடைய பார்வை பரவலாக இருக்கும் பொழுது வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு பட ஆரம்பிக்கும். ஸோ நம்ம பரவலாக பார்க்கும் பொழுது தான் அந்த வாய்ப்புகளை நாமையே யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற தாட் வரும். ஸோ பரவலான மனநிலை யாருக்கு இருக்கோ அவங்க வாழ்க்கையில் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறத கண் கூட பார்ப்பாங்க. இந்த வேலை இல்லைனாலும் இன்னொரு வேலை அப்படின்னு நினைப்பாங்க. ஏன் இதுலேயே பிடிச்சிட்டு நான் இங்கேயே நின்றுட்டுருக்கணும், கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணேன் அப்படின்னா இது பெஸ்ட்டாக எனக்கு கிடைச்சிரும் இல்லையா, இதை விட பெஸ்ட்டாக கூட சம்டைம்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை அழகாக ஃப்ரெஷ்ஷாக மூவ் பண்ணி இழுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒன்று நமக்கு கிடைக்கல அப்படின்னா, இது எனக்கு இல்லை போல இருக்கே, சரி இது திரும்ப வந்துச்சுன்னா அப்போ யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமாக வாழ்வாங்களே ஒழிய, இது கிடைக்கலங்கிறதுக்காக இங்கேயே உட்காந்து அழுதுகிட்டு இருக்க மாட்டாங்க. கிடைச்சாதான் நான் மூவ் பண்ணுவேன், கிடைச்சாதான் நான் சிரிப்பேன் அப்படிங்கிற அந்த மென்டல் தாட்டோட இந்த லக்கியாக ஃபீல் பண்ணக்கூடிய நபர்கள் இருக்க மாட்டாங்க. ஆனால் அன்லக்கியாக ஃபீல் பண்ணுறவங்க, ஒர்க்கு, ஒர்க்கு விட்டால் வீடு, வீடு விட்டால் ஒர்க்கு, கொடுக்குற வேலையை நான் பார்த்துருவேன் அப்படின்னு பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி இருக்காதடான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணப்பட்டதை மட்டும்தான் பண்ணுவாங்க. இது அன்லக்கியாக யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே இப்படி ஒரு வாழ்க்கையை, அதாவது
கமர்ஷியலான வாழ்க்கையை வாழாமல் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரே ஒரு கோட்பாடு தான் என்னோடது அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போது அதிர்ஷ்டசாலின்னு நினைக்கக்கூடிய நபர்களுடைய பார்வை எப்படி இருக்குது, அவங்க வாழ்க்கையில் ஏன் நிறைய மிராக்கல்ஸ் நடக்குது, ஏன் அவங்க சந்தோஷமாக வாழ்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ப்ரொஃபஸர் கண்டுபிடிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் இன்னொரு ஆராய்ச்சியும் செய்கிறாரு. என்ன அப்படின்னா, நான் ஒரு அன்லக்கி பர்சன் ஃபீல் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள எல்லாரையும் லக்கி பர்சன் அப்படின்னு மாற்ற முடியுமா அப்படிங்கிற ஆராய்ச்சியில் ஈடுபடுறாரு. ஸோ அதுக்காக அவர் ஒரு டாஸ்க்கும் கொடுக்குறாரு. அது என்ன அப்படின்னா, டெய்லி லைஃப்பில் நடந்த நல்ல விஷயங்களை கணக்கெடுக்க சொல்லி எல்லாருக்கும் கட்டளை இடுறாரு. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணல அப்படின்னா நீங்கள் உங்களுக்கே நேர்மையாக இல்லைன்னு அர்த்தம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாரு. உடனே இவங்க தான் பார்த்தீங்கன்னா சொன்ன வேலையை அப்படியே கரெக்டாக செய்வாங்கள்ல, சொன்னதை மட்டும்தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க இல்லையா. அதனால் நமக்கு நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால டெய்லி லைஃப்பில் அவங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி என்ன நல்ல விஷயம் நடந்தது அப்படிங்கிறத, அது குட்டி குட்டி விஷயமாக இருந்தாலும் சரி, அது பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, அதை கணக்கெடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நான் ஒரு துரதிருஷ்டசாலி, நான் ஒரு அன்லக்கி பர்சன் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய ரெண்டாவது கேட்டகரி மக்கள் வந்து கணக்கெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பாருங்கள், நடந்த நல்ல விஷயங்களை மட்டும் கணக்கெடுத்தா போதாது, நேற்று எனக்கு வராத ஒரு தாட், நேற்று எனக்கு இந்த மாதிரி ஒரு தாட் வந்ததே இல்லை, நான் இந்த மாதிரியான ஒரு பார்வையில் இந்த விஷயத்த நான் ஹேண்டில் பண்ணதே இல்லையே, இன்றைக்கி இப்படி ஒரு தாட் வந்திருக்கே பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கிற விஷயத்த கூட கணக்கெடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ மக்கள் எல்லாருமே அதை கரெக்டாக அக்யூரட்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டு வர வர 3 மாதத்துக்கு பிறகு யாரெல்லாம் அன்லக்கி பர்சன் அப்படின்னு நினச்சாங்களோ அவங்களில் 75% ஆஃப் பீப்புள் ரொம்ப பெரிய வளர்ச்சியை அடைகிறாங்க அவங்களோட பர்சனல் லைஃப்பில். அதாவது ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனையாக இருந்தவங்களாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியலாக பிரச்சனையாக இருந்தவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு எதுவுமே கரெக்டாக இருக்காது அப்படிங்கிற மனக்குழப்பத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, வெறும் 3 மாதத்தில் 75 விழுக்காடு இருக்கக்கூடிய மக்கள் நான் ஒரு லக்கி பர்சன் தான் அப்படின்னு உணர ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு ரெக்கார்ட்ஸே இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதிலிருந்து உங்களுக்கு என்ன புரியுது? அதிர்ஷ்டம் கண் முன்னாடி இருக்குது, உங்கள் பக்கத்துலேயே கீழே கிடக்கு, ஆனால் உங்கள் கண்ணுக்கு தெரியல, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கல. உங்கள் எல்லாருக்குமே உங்களுக்கு புரிஞ்ச பாணியில் சொல்லணும் அப்படின்னா, சரியாக 1 வருஷங்களுக்கு முன்னாடி தனுஷ் நடித்த திருச்சிற்றம்பலம் அப்படின்னு ஒரு படம் வந்துருந்துச்சு இல்லையா, அதில் தனுஷ் பார்த்திங்க அப்படின்னா எதையோ பிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்ருப்பாரு. ஆனால் கடைசியில் பாரதி ராஜா சொல்வார், உன் பக்கத்துலேயே இருக்கு, நீ எங்கேயோ தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கியே அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று வச்சுருப்பாங்க. அதுதாங்க உண்மை, உங்கள் பக்கத்துலேயே இருக்குது, ஆனால் உங்களுக்கு அது மேலே விருப்பமே இல்லை, அது மேலே உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் கூட வந்ததில்லை, அது உங்களுக்கு கலர்ஃபுல்லாக கூட தெரிஞ்சிருக்காது. ஸோ நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்துலேயே தான் அதிர்ஷ்டம் இருக்கும், அந்த பெஸ்ட்டான ஆப்ஷன் அப்படிங்கிறது உங்கள் பக்கத்தில் தான் இருக்குது, ஆனால் உங்கள் கண்ணுக்கு அது பெஸ்ட்டுனே தெரியாமல் இருக்கும். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு, எந்த காலகட்டத்துக்கு பிறகு, இந்த துரதிருஷ்டசாலிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க இல்லையா, டெய்லியும் நீங்கள் கரெக்டாக உங்கள் லைஃப்பில் நடக்கிற நல்ல விஷயங்களை எழுதுங்க, உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான புது விதமான பாசிட்டிவான தாட் வந்தால் கூட அதை கணக்கெடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சைக்காலஜி ப்ரொஃபஸர் ஒரு டாஸ்க் கொடுத்தாரு இல்லையா, அந்த டாஸ்கை நீங்களும் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த மிராக்கள் கண்ணுக்கு தெரியும். அப்படி நீங்கள் பண்ணவே மாட்டேன், நான் அதெல்லாம் பண்ண மாட்டேப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா யாருக்கும் லாஸ் இல்லைங்க. கடைசி வரைக்கும் நான் ஒரு துரதிருஷ்டசாலி, என் வாழ்க்கையில் துன்பங்கள் தான் நடக்கும், என் வாழ்க்கையில் பெருசாக மிராக்கள்லாம் நடக்காது, என் வாழ்க்கையிலலாம் நடக்காது, அது சினிமாவில் வேணால் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான தாட்லேயே தான் நீங்கள் கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டுருப்பீங்க. ஸோ அதனால் யாருக்கும் லாஸ் இல்லை. ஒருவேளை எனக்கு மிராக்கள் வேணும், எனக்கு இந்த நிலை மாறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கணக்கெடுக்க ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதை நேர்மையாக கணக்கெடுக்க ஆரம்பிங்க. நீங்கள் யாரை ஏமாத்துறீங்க அப்படின்னா உங்களை தான் ஏமாத்துறீங்க. டெய்லி கணக்கெடுங்க,
உங்கள் வாழ்க்கையில் நடந்த குட்டி குட்டி நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதை கணக்கெடுங்க. உங்களுக்குள்ள சின்னதாக தோன்றக்கூடிய ஒரு தாட் உங்கள் மனசை சந்தோஷப்படுத்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் கணக்கெடுங்க. நிச்சயமாக உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மிராக்கள் என்ன, அதிர்ஷ்டம் என்ன அப்படிங்கிறத உங்களால் கண் கூட பார்க்க முடியும். ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க. அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்ருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் நிறைய பேருக்கு ஹிப்னோ தெரப்பி ஹீலிங் கொடுத்துட்ருக்கேன், எனர்ஜி ஹீலிங் கொடுத்துட்ருக்கேன். ஒரு வேளை உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் இரண்டு புத்தகங்களை எழுதியிருக்கேன், ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று உறக்கத்தின் உளவியல். இந்த இரண்டு புத்தகங்களையும் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகத்துடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். Thank you.